வடக்கு கிழக்கில் குறிவைக்கப்படும் சைவ ஆலயங்கள் காத்திருக்கும் பேராபத்து. வடக்கு கிழக்கில் தொல்லியல் அடையாளங்கள் இருப்பதாக பல சைவ ஆலயங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. வெடுக்குநாரி ஆதிசிவன் ஆலய அழிப்பு, திருக்கோணேஸ்வர் ஆலயக்காணி அபகரிப்பு முயற்சி, வடமுனை நெடிய கல்மலை பௌத்தாலய நிர்மாணிப்பு, கரடியனாறு குசலானமலை முருகன் ஆலய அபகரிப்பு முயற்சி போன்ற பல ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்ற வருகையில் வடக்கு கிழக்கில் பல சைவ ஆலயங்கள் தொல்லியல் அடையாளங்கள் இருப்பதாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த ஆலயங்களில் சில சிதைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல சில ஆலய சூழலுக்குள் பௌத்த மத அடையாளங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கான நேரடி தொடரோந்து வெளியான புதிய தகவல். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கான நேரடி தொடரோந்து சேவை 2024 ஜனவரியிலேயே மீள ஆரம்பிக்கப்படும் என ரயில்வே பிரதி பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். வடக்கு தொடரோந்து மார்க்கத்தின் அனுராதபுரம் முதல் ஓமந்தை வரையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற திருத்தப் பணிகளால் ஜனவரி மாதம் 5 முதல் கொழும்பு கோட்டை காங்கேசன்துறைக்கு இடையிலான நேரடி தொடரோந்து சேவை அனுராதபுரம் தொடரோந்து நிலையம் வரை மட்டுப்படுத்தப்பட்டு இருந்தது. எனினும் பவுனியா முதல் காங்கேசன்துறை வரையிலான யாழ் ராணி தொடரோந்து சேவை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் மார்ச் 27 முதல் அது ஓமந்தை வரைக்கும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற திருத்தப் பணிகள் நிறைவு பெற்றதன் பின்னர் அனுராதபுரம் முதல் காங்கேசன்துறை வரையிலான தொடரோந்து சேவை ஜூலை மாதம் அளவில் முன்னெடுக்கப்படும் என ரயில்வே பிரதி பொது முகாமையாளர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சம்மாந்துறை பள்ளிவாசலில் மோதல், ஒருவர் பலி, விசாரணை தீவிரம். அம்பாறை சம்மாந்துறையில் பள்ளிவாசல் ஒன்றின் நிர்வாகத் தெரிவுக்கான ஆலோசனைக் கூட்டம் ஒன்றின் பின்னர் இடம்பெற்ற முறுகலில் ஒருவர் பலியானதுடன் மூவர் கைது செய்யப்பட்டனர். குறித்த சம்பவம் நேற்று மாலை அம்பாறை மாவட்டத்தின் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பள்ளிவாசல் முன்றலில் இடம்பெற்றுள்ளது. கூட்டத்தை நிறைவு செய்து திரும்பியவர்கள் இரு குழுக்களாக பிரிந்து மோதலில் ஈடுபட்டதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ளது. மேலும் இந்த மோதல் சம்பவத்தில் 65 மதிக்கத்தக்க சம்மாந்துறை மலையடி கிராமம் கிராம சேவையாளர் பிரிவு 4 பகுதியைச் சேர்ந்த குடும்பஸ்தர் சம்பவ இடத்தில் தாக்குதலுக்கு உள்ளாகி பலியாகியுள்ளார். சம்பவ இடத்துக்கு வருகை தந்த சம்மாந்துறை போலீசார் சம்பவத்துடன் தொடர்புடைய மூவரை கைது செய்து மேலதிக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். விடுதலை புலிகளின் மீளெழுச்சி, சென்னையில் ஒருவர் கைது. விடுதலை புலிகளின் மீளெழுச்சிக்கு பாடுபட்டதாக சென்னையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இந்திய தேசிய புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் கைதானவர் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே சட்டவிரோத போதைப் பொருள், ஆயுத வியாபாரம் என்பவற்றில் ஈடுபட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் இந்த சந்தேக நபருக்கு சொந்தமான பல இடங்களில் இந்திய தேசிய புலனாய்வு பிரிவு சோதனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. சோதனை நடவடிக்கையின் போது பெருந்தொகை பணம், தங்கக்கட்டிகள், டிஜிட்டல் சாதனங்கள், போதைப் பொருள் மற்றும் சில ஆவணங்கள் உள்ளிட்டவற்றையும் இந்திய தேசிய புலனாய்வு பிரிவு கைப்பற்றியுள்ளது. இதேவேளை கடந்த 2022 ஜூலை மாதம் மோசடி தொடர்பான விசாரணைகளை இந்திய தேசிய புலனாய்வு பிரிவு ஆரம்பித்த நிலையில் இதுவரை 14 சந்தேக நபர்கள் இந்திய தேசிய புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பழி தீர்த்தவர் யார்? முன்பள்ளி ஆசிரியை கொலை தொடர்பில் புதிய தகவல்கள். கண்டியில் நேற்றைய தினம் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட முன்பள்ளி ஆசிரியை அஞ்சலி ஷாப்பா செனவிரத்ன மரணம் தொடர்பில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக முன்பள்ளிக்கு சென்ற 25 வயதுடைய குறித்த ஆசிரியை படுகொலை செய்யப்பட்டமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முருதலாவ பிரதேசத்தைச் சேர்ந்த அஞ்சலி சாப்பா செனவிரத்ன என்ற முன்பள்ளி ஆசிரியை ஒருவரை படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இலோகேன பிரதேசத்தில் முன்பள்ளிக்கு தன்னுடைய வீட்டிலிருந்து சென்று கொண்டிருந்த ஆசிரியை கிரிஹேன மயானத்துக்கு அருகில் மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் கூரிய ஆயுதத்தால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். வெட்டுக்காயங்களுடன் 100 தூரத்தில் உள்ள தன்னுடைய அத்தையின் வீட்டுக்கு சென்று தன்னை காப்பாற்றுமாறு ஆசிரியை கதறியதாக போலீசார் தெரிவித்தனா்.